சென்னை அண்ணா நகரில் அமைந்துள்ள ரோஸ்வாட்டர் என்ற உணவகத்தில் கெட்டுப்போன கோழி இறைச்சி இறால் ஆகியவை விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இது குறித்த கூடுதல் வரங்களை செய்தியாளர் வினோத்குமாரன் கேட்கலாம். வினோத்குமார், வணக்கம். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனை தொடர்பான முழு விவரம். சென்னை அண்ணா நகரில் செயல்பட்டு வரக்கூடிய ரோஸ் வாட்டர் என்ற பெயரில் செயல்படக்கூடிய அசைவ உணவகம் ஒன்றில் உணவு பிரியர் குடும்பத்துடன் ஒருவர் உணவு அருந்திய போது அங்கு இறால் தொக்கு மற்றும் கோழி இறைச்சி ஆகியவை ஆர்டர் செய்து சாப்பிட்டதின் பேரில் உடல் பாதிப்பு ஏற்பட்டதாகவும், இது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை வாட்ஸ்அப் எண்ணிற்கு கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் சென்னை மண்டல உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் மருத்துவர் சதீஷ்குமார் தலைமையிலான உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அந்த அண்ணா நகரில் செயல்பட்டு வரக்கூடிய ரோஸ் வாட்டர் என்ற அசைவ உணவகத்தில் நடத்திய சோதனையின் அடிப்படையில் முழுவதுமாக அங்கு கெட்டுப்போன ஆட்டு இறைச்சி மற்றும் கெட்டுப்போன கோழிக்கறி, இது மட்டுமல்லாமல் 13 கிலோ எடை கொண்ட இறால் தொக்கு ஆகியவை முழுவதுமாக கெட்டுப்போன நிலையில் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், இது தொடர்பாக உணவக உரிமையாளருக்கு இது போன்ற கெட்டுப்போன அசைவ உணவுகளை விற்பனை செய்ததாக கொடுக்கப்பட்ட, அதாவது வாட்ஸ்அப் எண்ணிற்கு வந்த தகவலின் அடிப்படையில் உறுதி செய்து அந்த உணவகத்துக்கு முதல் கட்டமாக 5000 ரூபாய் அபராதம் விதித்திருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளால் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற நிலை தொடர்ந்து நீடிக்கக்கூடாது என்பதற்காக சென்னை மண்டலம் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதுமே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளால் இது போன்று வாட்ஸ்அப் எண்ணிற்கு வரும் தகவல் மட்டுமல்லாமல் நேரடியாக கொடுக்கும் புகாரின் பேரிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும், தொடர்ந்து இது கெட்டுப்போன இறைச்சிகளை விற்பனை செய்யக்கூடாது என அந்தந்த உணவக உரிமையாளர் மற்றும் மேலாளர்களுக்கு தொடர்ந்து அறிவுரை கூறி வந்தாலும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில், எந்த ஒரு உணவு அசைவ உணவாக இருந்தாலும் சைவ உணவகமாக இருந்தாலும் உடனடியாக இது போன்று ஏதேனும் உடலுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலையில் உணவு விற்பனை செய்யப்படுவதாக இருந்தால் உணவு பாதுகாப்புத்துறை வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கப்படியும் கேட்டுக்கொள்ளப்படுகிற இருக்கக்கூடிய நிலையில் இந்த சென்னை அண்ணா நகரில் செயல்படக்கூடிய ரோஸ் வாட்டர் என்ற அசைவ உணவகத்தில் நடத்திய இந்த சோதனையில் சுமார் 45 கிலோ எடை கொண்ட இறால் தொக்கு மற்றும் அசைவ உணவுகள் முழுவதுமாக பறிமுதல் செய்யப்பட்டு முதற்கட்ட தவறு என்பதை உணர்த்தும் வகையில் அவருக்கு அந்த உரிமையாளருக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோதிகா. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.